மாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. கடந்த மாதம் கடந்து போனது, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த மாதமும் கடந்து போய்விடும். மாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதோடு சேர்த்து மனிதர்களும் இந்த உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். சூழ்நிலைகளும் அதற்கேற்றபடி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களை தாயின் கர்ப்பத்திலிருந்து பத்திரமாக எடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, கடந்த நாட்களில் ஒரு கடினமான பாதையில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். நெருக்கங்களும் வேதனைகளும் உடைக்கப்பட்ட ஒரு நிலையும், ஆண்டவரே எப்படித்தான் வருகிற நாளை நாங்கள் சந்திப்போம் என்று, இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ்கிறேன் என்று பலவிதமான கேள்வியில் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, சரீரத்தில் சில பலவீனங்கள், நெருக்கங்கள், பண பிரச்சனைகள், இப்படி சொல்ல முடியாத அநேக இக்கட்டுகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இனிமேலும் வாழ முடியாது, இனிமேலும் இந்த காரியத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களால் முடியாதவைகளை நான் முடியும்படியாக செய்வேன். நாம் ஆராதிக்கிற தேவன் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தண்ணீரை திராட்சை ரசமாக இதுவரையிலும் யாராவது மாற்றினது உண்டா? மந்திரத்தில் மாம்பழம் பழுக்காது என்று சொல்லுவாங்க, இதுவரையிலும் யாரும் செய்ததில்லை. தண்ணீரின் குணம் வேறு, தண்ணீரின் நிறம் வேறு, தண்ணீரின் மனம் வேறு, தண்ணீரின் ருசியும் வேறு, திராட்சை ரசத்தின் மனம் வேறு, ருசி வேறு, அதனுடைய தன்மை வேறு. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவது கூடாத காரியம், ஆனால் நம்முடைய தேவன் தண்ணீரையும் திராட்சை ரசமாக மாற்றி திருமண வீட்டின் அவமானத்தை கர்த்தர் நீக்கினார். முடியாதவைகளை முடியும்படியாக செய்தார். எப்பொழுது பிரச்சனைகளை அவரிடத்தில் சொன்னார்கள், திராட்சை ரசம் தீர்ந்து போனது என்று அவரிடத்தில் சொல்ல, தண்ணீரை திராட்சை ரசமாக ஆண்டவர் மாற்றினார். பாருங்கள், வேதத்தில் நிபந்தனைக்குட்பட்ட ஆசீர்வாதங்களும் இருக்குது, நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதங்களும் இருக்குது. அநேக பொருளாதார ஆசீர்வாதங்களும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நிபந்தனைக்குட்பட்டது. முடியாது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற, திருமணம் வீடு ஒரு அவமானத்தில் இருக்கிறது, குறைகள் காணப்படுகிறது. அந்த நேரத்தில் சொல்லுகிறவரிடத்தில் வந்து தெளிவாக சொன்னார்கள், அந்த தேவன் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்படும் பொழுதே நம்ம செய்ய வேண்டியது, சொல்லுகிறவரிடத்தில் தெளிவாக சொல்லும் பொழுதே அற்புதங்களை தானாக தேவன் நடப்பிப்பார். இந்த மாதத்தில் எதற்கும் கவலைப்படாதீங்க, அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். அடுத்து பாருங்கள், ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு போனால் சோர்ந்து போவார்கள், சாப்பிடல, அவங்க பசியாக இருக்காங்க. தேவன் அதை அறிந்திருந்தார். இவர்களுக்கு போஜனம் கொடுப்பது கூடாத காரியம். இருப்பதோ 5 அப்பம் 2 மீன், இதை வைத்து 5000 பேருக்கு பங்கிடுவது சாத்தியமே இல்லை. வளர்ந்த ஒருவருக்கு தான் அது சரியாக போகும். முடியாத அந்த சூழ்நிலையில் தேவன் அந்த 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேர் திருப்தியாக சாப்பிடும்படியாக செய்து மீதி அடையும்படியாக செய்தார். அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தாருங்க. அந்த தேவன் மேலே முற்றிலுமாக விசுவாசம் வைங்க. இந்த இடத்துல என்ன கண்டிஷன், அவரிடத்துல கொண்டு வந்து அந்த அப்பத்தை கொடுத்தாங்க, அந்த மீனை கொடுத்தாங்க. குறைவுகளை தேவன் நிறைவாக மாற்றி அற்புதங்களை செய்தார். 3வதாக கவனிங்க, லாசரு மரித்து போனான். மரித்து போனவன் உயிரோடு கூட எழும்பினது இதுவரையிலும் சரித்திரத்தில் இல்லை, சாத்தியமும் இல்லை, அதுவும் 4 நாள் ஆகிறது. முடியாத அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லை புரட்ட சொல்கிறார். இந்த இடத்துல கண்டிஷன் என்ன, கீழ்ப்படிதல். கல்லை புரட்டினார்கள். உடனே கர்த்தர் லாசருவை வெளியே வா என்றால் லாசருவை வெளியே வந்தான். அதே தான் வாழ்க்கையில், என்னதான் உங்கள் வாழ்க்கையில் முடியாது, இனிமேலும் டாக்டருங்க சொல்லிட்டாங்க ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கீங்களா? மலடியை கூட என் தேவன் மகிழ்ச்சியான பிள்ளை தாட்சியாக மாற்றுவார். எந்தெந்த காரியத்தில் டாக்டர்களால் கைவிடப்பட்டீர்களோ எல்லா இடத்துலையும் தேவன் அற்புதங்களை செய்வார். அது கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், லிவர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், லங்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கட்டும்,
ஸ்கின் டிசீஸா இருக்கட்டும், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், மூளையில பிரச்சனைகள், எந்த வியாதியா இருந்தாலும் என் இயேசு கிறிஸ்து மரித்து நான்கு நாள் ஆன ஒரு சடலத்தை உயிரோடு கூட எழுப்புவார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் தீராது. எந்த வியாதியா இருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும், அது கொரோனா வியாதியா இருந்தாலும் இயேசுவால குணமாக்க முடியும். எத்தனை சாட்சிகளை எப்படி என்னால் சொல்ல முடியும்? முடியாதவைகளை முடியும்படியா செய்கிற தேவன் அவர். நான்காவதாக சாரிபாத் விதவை. சூழ்நிலையோ பஞ்சம், சாப்பிடுகிறதற்கு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மிருக ஜீவன்களுக்கு கூட தண்ணீர் இல்லை, புல்லுங்க கூட இல்லை, மிருக ஜீவன்களும் சாகிற நிலைமை. கடைசியாக தனக்கு இருந்தது கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தாங்க, அதை தாயும் பிள்ளையும் சாப்பிட்டு சாக வேண்டும். எதிர்காலமே போச்சு, மரணத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க, சாப்பிட்டு சாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு சாகலான்னு வெயிட் பண்ணுறாங்க, அதற்கு பிறகு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த சூழ்நிலையில் எலியா கேட்கிறாரு, முதலாவது எனக்கு கொண்டு வாமா. கீழ்ப்படிஞ்சாங்க, கண்டிஷன் கீழ்ப்படிஞ்சாங்க தேவோட வார்த்தைக்கு. உடனே பஞ்சகாலம் தீர்கிற வரையிலும் திருப்தியாக சாப்பிட்டார்களாம். அந்த தேவன் எல்லா குறைவுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக மாற்றுவார். ஐந்தாவதாக தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய ஒரு ராட்சதன் முன்னாடி நிற்கிறான், கையில் இருக்கிறது ஒரு ஐந்து குழாங்கற்கள், ஒரு கவன், அவ்வளவுதான். அவன் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் யுத்தத்திற்கு வேண்டிய சகல ஆயுதங்களோடும் அவன் வரான். ஆனால் இவனிடத்தில் இருப்பது ஒரு ஐந்து குழாங்கள், அவ்வளோதான் சார். மிருகங்களை ஓட்டலாம், சாகடிக்க முடியாது, ஆனால் கர்த்தர் அதை வைத்து சத்துருவை ஜெயிக்க செய்த தேவன். உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களால் முடியாதவைகளை முடியும்படி ஆண்டவர் செய்வார். ஒரு சாதாரண கல்லை எடுத்து ஒரு ராட்சதனை போல இருக்கிற மனுஷனை அல்லது யுத்த வீரனை சாகடிக்க முடியாது, ஆனால் முடியாதவைகளை முடியும்படியாக கர்த்தர் தாவீதின் மூலமாக செய்தார். கல்லை வீசுகிறான், கீழே விழுகிறான், அவன் பட்டயத்தை எடுத்து அவனே வெட்டுகிறான். அப்போ என்ன சாத்தியம் இல்லையோ, என்ன நடக்க முடியாதோ, என்ன நம்மால் முடியாது என்று நினைக்கிறோமோ, அவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய வல்லமை முடியும்படியாக செய்யும். அவர் நம்மை ஒருபொழுதும் வெக்கமடைய விடவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் சத்ரு மகிமைப்பட மாட்டாங்க. அவனுக்கு முன்னாடி தான் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை டேபிளை ஏற்படுத்துவார். சத்ருக்கள் பெருகி இருக்கிறார்கள், அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். நான் தேவ பிள்ளை கீழே விழுந்திருக்கிறேன் என்று நினைக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு எதிரும் புதிரமாக நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டத்தை யாரால் அழிக்கவே முடியாது, அவர் அற்புதங்களை செய்வார். ஆறாவதாக ஷம்கார் என்பவன் ஒரே ஒருவன்க, எருதுகளை மேய்க்கும்படியாக தாற்றுக்கோல் என்று சொல்வார்கள், ஆக்ஸ்கோட், அதை எருதுகளை தான் நடத்த முடியும். ஆனால் அதை வைத்து 600 பெலிஸ்தியர்களை ஜெயிக்க கர்த்தர் இவனை கொண்டு கிரியை செய்கிறார். சாத்தியமா? சாத்தியமில்லை. ஒருவன் 2 பேரை மேற்கொள்ளலாம், ஆனால் ஒருவன் 600 பேரை மேற்கொள்கிறான். பட்டயத்தோடு வருகிறார்கள். இவனிடத்தில் இருப்பது ஒரு சாதாரண தாற்றுக்கோள், ஏறக்குறைய ஒரு 6 அடி, அவ்வளவுதான், அது 6 feet, ஒரு கட்டையால் செய்யப்பட்டது. அதை வைத்து கொண்டு ஏறக்குறைய 600 சத்துருக்களை அடிக்க முடியாத கர்த்தர் இவனுக்குள்ளாக வல்லமை கொடுத்தார். முடியுமா? முடியாது. முடியாதவைகளை தேவன் முடியும்படியாக செய்தார் என்றால், நாங்கள் சின்னவங்க, எங்களிடத்தில் ஒரு திறமையும் இல்லை, எங்களால் முன்னேற முடியாது ஒன்றுமே இந்த மாதத்தில், அப்படி சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. எது உங்கள் கையில் இருக்கோ அதை வைத்து கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எந்த இடத்துல முடியாதுன்ற நிலைக்கு வந்துட்டீங்களோ, என் தேவனால் உங்களால் முடியாதது அவர் முடியும்படியாக செய்வார். நீங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏழாவதாக எம்டி போட் வித் புரோக்கன் ஹார்ட். பேதுரு இரவு முழுக்க கஷ்டப்படுகிறான். மீனவர்களுக்கு நன்றாக தெரியும் எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த வகையான மீன்கள் இருக்கும் என்று. இரவு முழுக்க பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை. கால வேளையில் காலி படகு எடுத்துக்கொண்டு கரைக்கு வருகிறான், வலையை அலசி கொண்டு இருக்கிறான் வேதனையோடு. இரவு முழுக்க கஷ்டப்பட்டு ஒன்றுமே கிடைக்கலாண்டவரே. ஒருவேளை கடந்த மாதம் முழுக்க அநேக பிரயாசப்பட்டும் பிரயாசங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். நினைத்து பார்க்க முடியாத பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, ஆனால் எதுவுமே கை கூடி வரவில்லை. ஆண்டவரே, என் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலே சாமி என்ற ஒரு தவிப்பும் தத்தளிப்பும் வேதனையும், உதவுகிறதுக்கு ஆள் இல்லாமல் கண்ணீர் வடித்திருக்கலாம்.
கவலைப்படாதீங்க. எம்டி போன் வித் ப்ரோக்கன் ஹார்ட், உடைக்கப்பட்ட உள்ளத்தோட இரவு முழுக்க கஷ்டப்பட்டேன் சாமி, ஒன்றுமே அக்கப்படலைன்னு முயற்சிகள் தோல்வி அடைந்த நிலையில் பேதுரு கரையில் இருக்கிறான். அந்த படகுல தான் இயேசு உட்கார்ந்தார்களாம். பேதுருவை பார்த்து சொல்கிறார், பேதுரு படகை ஆழத்திற்கு தள்ளிட்டு போ, வலைய வீசு. அப்பொழுது பேதுரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறான், ஆண்டவரை இரவு முழுக்க கஷ்டப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, இருந்தாலும் வார்த்தையின்படியே செய்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார், உங்களால் முடியவில்லையா, தேவனுடைய வார்த்தையின் மேலே விழுங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள். இதே தான் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதற்கும் காரணம், இதே தான் இந்த எம்டி போட் காலியான படகு நிரம்புவதற்கும் காரணம். அவர் என்ன சொல்கிறாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை செய்தால் மட்டும் போதுங்க, நம்ம வாழ்க்கையில் முடியாதவைகளெல்லாம் முடியும்படியாக செய்வார். என்ன ஆச்சரியம், தேவன் சொன்னது போலவே செய்தான். இவனுடைய படகு நிரம்பினது மட்டும் இல்லைங்க, மற்ற படகும் நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். எப்பொழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் பாயும். ஒரு கடன்கார தீர்க்கதரிசி மறித்து விடுகிறார், இப்போ கடனை இவருடைய மனைவியும் பிள்ளைகளும் கட்ட வேண்டும், இல்லை என்றால் அவர்களை அடிமையாக கொண்டு போகிறேன் என்று கடன் கொடுத்தவர்கள் சொல்கிறார்கள். நடந்தது என்ன, எலிசாவினிடத்தில் அந்த விஷயம் வருகிறது. அவர் பக்கத்தில் இருக்கிற பாத்திரங்களை கொண்டு வா என்று சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், இவள் வீட்டுக்குள்ளே இருந்த பாத்திரமும் எண்ணெயால் நிரப்பப்பட்டது, பக்கத்து வீட்டு பாத்திரமும் எண்ணெயால் நிரப்பப்பட்டது. நான் என்ன சொல்ல வருகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் நிரம்பி வழிகிறது மட்டுமல்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்களை சார்ந்து இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் மற்றவருடைய ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்காலாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எப்படி, உங்களால் என்னென்னலாம் முடியலன்னு சொல்லிட்டீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் முடியாதவைகளை முடியும்படியாக செய்கிறதவன் உங்கள் படகுலே தான் இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையிலே தான் இருக்கிறார், உங்களோடு கூடவே தான் இருக்கிறார், உங்கள் வீட்டிலே தான் இருக்கிறார், உங்கள் சபையிலே தான் இருக்கிறார். ஐயா எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தும் ஆத்து மக்கள் இல்லை, கர்த்தர் உண்மையிலே என ஊழியத்துக்கு அழைத்தரா இல்லையா என்று கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று ஊழியர்களை நீங்கள் கண்ணீர் வடித்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். உமக்கு உத்தமமான ஊழியம் செய்கிறனே ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பற்றாக்குறை, குடும்பத்திலையும் பிரச்சனை, பிள்ளைகளாலும் பிரச்சனை, ஆலயத்திலும் வளர்ச்சி இல்லை என்று வேதனையோடு கூட இருக்கீங்களா? இந்த மாதம் உங்களுடைய ஆலயம் ஆத்து மக்களால் நிரப்பப்படுகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார், அற்புதங்களை அவர் செய்வார். எந்த இடத்துல உங்களை நம்பிக்கை விட்டீங்களோ, எந்த இடத்துல கண்ணீர் வடிக்கிறீங்களோ, எந்த இடத்துல உதவுகிறதுக்கு ஆள் இல்லையோ, அந்த இடத்துல வனாந்தரத்தில் கூட இந்த மாதத்தில் கர்த்தர் வழிகளை திறப்பார். விசுவாசிங்க, செய்ய வேண்டியது ஒன்று தாங்க. இந்த ஏழு அற்புதங்களை பார்த்தோம், இந்த ஏழு அற்புதங்கள் எந்த சூழ்நிலையில் யார் மூலமாக செய்யப்பட்டது என்றால், ஒன்றே ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மூலமாக தான் செய்யப்பட்டது. செய்ய வேண்டியது ஒன்று தான், இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விழுங்க. ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம், காலியான அந்த தண்ணீரை மொல்ல சொன்னாலும் மொல்லுகிறோம் சாமி, அதை அவர் திராட்சரசமாக மாற்றுவார். இருப்பதோ சாதாரண குழாங்கள், முன்னாடி பெரிய ராட்சதன் யுத்த வீரன் இருக்கிறான். கவலைப்படாதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, கையில் இருக்கிறதை வைத்து முடியாதவைகளை முடியும்படியாக தேவன் செய்வார். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இயேசு ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். மே காட் பிளஸ் யூ.